வணக்கம் மக்களே, மேகங்களின் இருப்பிடம் ஸ்காட்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லப்படுற இந்தியாவோட வடகிழக்கில் மேகங்களுக்கும் மலைகளுக்கும் நடுவில் இருக்கும் மேகாலயா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அங்கே நவ்கைகாலி ஃபால்ஸ், லிவிங் ரூட் பிரிட்ஜ், பேம்பு ட்ரெக், டவுக்கி ஆறில் டென்ட் கேம்பிங், கயாக்கிங், கிளிஃப் ஜம்பிங், ரிவரில் ஸ்விம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட் ஃபால்ஸ் மற்றும் கரங்ஷூரி ஃபால்ஸ்னு மேகாலயாவை திணற பார்க்க போகிறோம். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days 4 night ட்ரிப் மக்களே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலையில் 5 மணிக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி நம்ம லேண்டான இடம் கவுஹாத்தி. அங்கிருந்து மேகாலயாவோட கேபிட்டலான ஷிலாங்க்கு நம்ம கிளம்ப ரெடியானோம். கவுஹாத்தியிலேருந்து ஷிலாங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர் வரும் மக்களே. ஸோ பசிக்கும்ல, அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஃபட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே அருமையாக இருந்துச்சு. இது ஒரு பேக்கேஜ் ட்ரிப் மக்களே. இந்த ட்ரிப் முழுக்க நம்மளை லீட் பண்ணி கூப்பிட்டு போக போற ட்ரிப் லீடர்ஸ் இவங்க தான். இந்த மாதிரி எல்லா ட்ரிப்புக்கும் நம்ம கூட ட்ரிப் லீடர்ஸ் வருவாங்க. நம்மளை பார்த்துக்க இந்த ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் லீடர்ஸ் வந்திருக்காங்க. ஒன்னு அபாஸ், ஃபவுண்டர் ஆஃப் லவ்லி ட்ரெயில்ஸ். இவர் எக்ஸ்பிடிஷன்ஸ் லீட் பண்ற மவுண்டனியரிங் இன்ஸ்ட்ரக்டர், ரெஸ்கியூ ஸ்கூபா டைவர், பிளஸ் ஒரு எமர்ஜென்சி மெடிக். இன்னொன்னு ஜெயந்த், இவர் ஒரு ப்ரொஃபஷனல் மவுண்டனியர். நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், எப்படி பத்திரமா இருக்கணுங்கிறத நம்ம கூட வர ட்ரிப் லீடர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்னால நம்ம தைரியமாகவும் சேஃபாகவும் போயிட்டு வரலாம். இந்த ட்ரிப்புக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரர் மட்டும்தான் தனியாக போயிருந்தாரு. ஸோ இந்த ட்ரிப்புக்காக வந்திருந்த குரூப் கூட அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அதனால எங்கள் சைட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப்பாக போனால் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, அவர் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஷிலாங் போகிற வழியில் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் உமியம் லேக். இங்கே ஒரு குவிக் ஸ்டாப்பை போட்டாங்க. அந்த அழகான வியூவை ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் அந்த சீனரியை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எடுத்த சில ஷார்ட்ஸ் இப்போ உங்களுக்காக. உமியம் லேக் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்து போனது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். போகிற வழி ஃபுல்லாகவே அழகான பிரிட்ஜஸும் மலைகளும் சுற்றி இருந்தனால நம்ம ஃபோனவே பார்க்க தோணலை மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷிலாங்கில் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஈஸ்டர்ன் கமாண்டில் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கடந்த கால வெற்றிகள், புகழ், டெக்னாலஜி, மிசைல்ஸ், ஹெலிகாப்டர் நிறைய இருந்துச்சு. பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மக்களே. அடுத்து அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற எலிஃபென்ட் ஃபால்ஸ்க்கு நாங்கள் கிளம்பினோம் மக்களே. அங்கே வாழும் காசி மக்கள் இந்த அருவிக்கு முதல்ல 3 படி அருவின்னு தான் பேர் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா 3 இடத்துலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே கொட்டும். ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷர்ஸ் இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் யானை வடிவத்தில் ஒரு பாறை இருந்தனால இந்த அருவியோட பேரை எலிஃபென்ட் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஆனால் 1897 வந்த பெரிய பூகம்பத்தில் அந்த பாறை அழிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த அருவிக்கு பேர் வந்த காரணம். ஓகே, ஹிஸ்ட்ரி கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நடக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீட்டாகவும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடிக்கிற குளிருக்கு யாருமே அங்கே குளிக்க முடியாது. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் சரியான இடம் மக்களே. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் முதல் அருவி. மீதி 2 அருவியை பார்க்க நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். முதல் நாள் முழுக்க இந்த மாதிரி சுற்றி பார்க்குற இடங்கள் மாதிரி மேகாலயாவோட ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் நமக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நான் ட்ரெய்லர் சொல்கிறேங்கிறத அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க.
இதெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்க ரெண்டுக்கு காசி மக்கள் போற ட்ரெஸ் போட்டு நீங்க போட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்ததுதான் நீங்க இப்ப வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஷிலாங்ல புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் மக்களே. டே டூ இன் மேகாலயா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே தேவை மக்களே. ரெண்டாவது நாள் காலையில நாங்கள் கிளம்பி பார்க்க போனது சரபுஞ்சியில இருக்கிற நௌகைகாலி ஃபால்ஸ். இதுதான் உலகத்திலேயே நாலாவது உயரத்துல இருந்து கொட்டுற அருவி. சோ அதோட ஃபோர்ஸையும் அழகையும் உங்களால தூரத்துல இருந்து பார்க்க முடியும். இப்போ நீங்க வீடியோலையும் அதை பார்க்கலாம். இந்த அருவியோட பேருக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்க மக்களே. அதை நீங்க கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மான்சூன் ஜூன் மாசம். நாங்க நவம்பர்ல போனதுனால எங்களுக்கு கரெக்டா இருந்தது. தண்ணி அவ்வளோ ப்ளூவா பாக்குறதுக்கு செம்ம பிரமிப்பா இருந்துச்சு மக்களே. இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் மக்களே. ஏன்னா நீங்க அந்த வியூவை சாப்பிட்ற இடத்துல இருந்து கூட பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் பார்த்த இடங்கள் எல்லாருமே போகக்கூடிய இடங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற இடங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்சதா இருக்க போகுது. எங்களுக்கு மேகாலயாவை சுத்தி பார்க்குற வாய்ப்பு லவ்லி ட்ரெயில்ஸ் மூலமா எங்களுக்கு கிடைச்சது. இவங்க கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸும் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களை அட்வென்ச்சரஸ் சைட் ஆஃப் மேகாலயில சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் மக்களே. ஆஸ் யூஷுவல் கீழே இருக்க எல்லா பட்டனையும் ஒரு தடவை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அன்டில் தென் திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். டாடா, பாய். இன்னொன்னு இது